இன்னைக்கு இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இஜாப் அணிந்து வர தடை விதிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சில பள்ளி கல்லூரி நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மத அடையாளங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு அதுக்காக விளக்கம் கொடுத்துருக்காங்க. முஸ்லிம் மாணவிகள் பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்றாங்க. அதே போல இந்து மாணவ மாணவிகளும் நீங்க ஹிஜாப் அணிஞ்சு கல்லூரிக்கு வரதா இருந்தா நாங்க காவி தூண்டு போட்டுக்கிட்டு பள்ளி கல்லூரிக்கு வருவோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற மாணவ மாணவிகளிடம் மத அரசியலை கொண்டு வந்து அதன் மூலம் பலனடைய போறது யாரு? ஹிஜாப்ன்றது உண்மையாகவே முஸ்லிம்களின் அடையாளமா? சொல்வன நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு ஹிஜாப்ன்றது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுல போய் அதை பத்தி மேலும் பார்த்துடலாம். ஹிஜாப் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய பெண் தன் தலைய ஒரு துணி கொண்டு மறைக்கிறது. முஸ்லிம் கலாச்சாரத்தின்படி ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய தலைமுடிய தன் வீட்டுல இருக்கிற நெருங்கிய சொந்தக்கார ஆண்கள் தவிர மத்தவங்கள பார்வையில படும்படி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் தலைய முக்காடு போட்டு மறைச்சுக்கிறாங்க. இஸ்லாமிய கலாச்சாரத்துல பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஆடை அடையாளங்கள்னு நிறைய இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹிஜாப் அப்படின்றது தலைமுடியையும் கழுத்தையும் மறைக்கிற மாதிரி அணிவது, நிகாப் அப்படின்றது கண்கள் மட்டும் வெளியில தெரியற மாதிரி முகத்தை முழுவதும் மறைக்கிற மாதிரி இருக்கிறது, புர்கா அல்லது பர்தா அப்படின்றது பெண்கள் சாதாரணமா எப்பவும் அணிஞ்சுக்கிற ஆடை மேல உடல் வெளியில தெரியாத மாதிரி மறைச்சி போட்டுக்கொள்கிற ஒரு நீல அங்கி. அடுத்தது கிமார் அப்படின்றது தலையும் மார்பு பகுதியும் மறைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வடிவமைப்பு, முகம் வெளியில தெரியற மாதிரி இருக்கும். இஸ்லாமிய கலாச்சாரத்துல வளர்ற சிறு பெண் குழந்தைங்க முதன் முதல்ல கிமார தான் போட ஆரம்பிப்பாங்க. ஷாயலா அப்படின்றது பாதி நிகாப் அப்படின்னு சொல்லலாம். முகம் மட்டும் வெளியில தெரியற மாதிரி தலையையும் கழுத்தையும் மறைச்சு அணிவதுதான் ஷாயலா. இந்த வகையான ஆடைகள் எல்லாமே இஸ்லாமிய பெண்கள் அணிவது அவங்கள ஒரு இஸ்லாமிய பெண் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக மட்டும்தாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் எல்லாருமே அதை தங்களோட உரிமையாதான் பாக்குறாங்க. அதனாலதான் ஹிஜாபோ இல்ல புர்காவோ அணிவதற்காக போராட்டம் பண்றாங்க. இதுவே அவங்களுக்கு அது அசௌகரியமானதா நினைச்சிருந்தாங்கன்னா, தங்களை அடிமைப்படுத்துறது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஹிஜாபோ புர்காவோ அணிய மாட்டோம் அப்படின்னு தானே போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஹிஜாபு புர்கா அப்படின்னு சொல்லப்படுற எல்லா ஆடை அடையாளங்களும் முஸ்லீம்னு ஒரு மதம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே பின்பற்றப்பட்டு வருது அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இஸ்லாம் உருவான நாடுன்னு கருதப்படுறது மெக்கால. இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டுல இறை தூதர்னு அழைக்கப்படுற முகமது அவர்களால தான் உருவாக்கப்பட்ட ஒரு மதம். இந்த நாடுகள் எல்லாமே பாலைவன பகுதிகள். இஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே உடம்பு முழுவதும் மூடிக்கொள்கிற மாதிரி தான் இங்க இருக்கிற மக்கள் ஆடை அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்ன இதே போல பாலைவன பகுதிகளில் இருந்த கிறிஸ்துவ மக்களும் கூட இதே போல உடல் முழுவதும் மறைக்கிற மாதிரி துணி போத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத பல ஓவியங்களிலும் சரித்திரங்களிலும் நம்மளால பார்க்க முடியும். பாலைவன பகுதி மக்கள் ஏன் அப்படி ஆடை அணிவதை வழக்கமா கொண்டு இருந்தாங்கன்னா, பாலைவனம் மிகவும் வெப்பமான பகுதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்க வெயிலோட அளவு சாதாரணமாகவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விடவும் அதிகமா இருக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிற பகுதி. அதனால பகல் நேரத்துல வெயில போகணும்னா உடம்புல இருக்க நீர் சத்து வேர்வை மூலமா ஆவியா வெளியேறாம இருக்கதான் உடம்பு முழுவதும் மூடிக்கொள்கிற மாதிரி ஆடை அணிவதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களும் கூட புர்கா அணிவது அவங்க பழக்கத்துல இருந்தது. அரேபிய ஷேக் முஸ்லீம் ஆண்கள் பாத்தீங்கன்னா இப்பவும் கூட வெள்ளை நிற புர்கா அணிஞ்சிருக்கிறத பாக்கலாம். ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு காமிக்கிறதுக்காக தான் ஆண்களுக்கு வெள்ளை நிற புர்காவும் பெண்களுக்கு கருப்பு நிறமும் நீல நிறத்திலயோ புர்கா வழக்கமா இருக்குது. அதே போலதான் பாலைவன பகுதிகளில் வெயில் தலையில பட்டு சன் ஸ்ட்ரோக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தலையை மறைக்கிற மாதிரி முக்காடு உடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம் மத நூலான குரான்ல இந்த மாதிரி உடல் முழுவதும் போத்திக் கொள்வது போன்ற ஆடை அணிவது முஸ்லிம் பெண்களுக்கு கட்டாயம்னு எங்கேயும் சொல்லப்படலைங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி பாலைவன பகுதிகளில் இருக்கிற மக்கள் உடல் முழுவதும் போர்த்திக்கிற மாதிரி ஆடை அணிவது இந்த மதம் உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே பின்பற்றப்பட்ட வருது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இஸ்லாமிய மதம் உருவான பகுதி பாலைவனமா இருந்தாலும் கூட அந்த மதம் அடுத்தடுத்த தேசங்களுக்கு பரவும் பொழுது இந்த மாதிரி
உடல் முழுவதும் போர்த்தி கொள்கிற மாதிரி ஆடை அணிவதும் முஸ்லிம் கலாச்சாரத்துல ஒரு பகுதியாகவே மாறி போயிடுச்சு. பர்தா, சடோர் மாதிரியான வார்த்தைகள் குரான்ல எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. புர்கா போன்ற உடைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அரேபிய பணக்கார பெண்கள் தான் ஆரம்பத்துல அணிஞ்சிருந்தாங்க. புர்கா அணிவது கௌரவத்தோட அடையாளமா தான் அன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஆனா வெளியில போய் வேலை செய்யும் ஏழை பெண்களுக்கு புர்கா அணிவது சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க கழுத்தையும் தலையையும் மட்டும் மறைக்கிற மாதிரி துப்பட்டி அணிஞ்சு இருந்தாங்க. 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தமிழகத்துல இருக்கிற முஸ்லிம் பெண்கள் தலையையும் கழுத்தையும் மறைக்கிற மாதிரி துப்பட்டி தான் அணிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு பல முஸ்லிம் பெண்களால பரவலா அணியப்படும் புர்கா கலாச்சாரம் அன்னைக்கு இது போல பெருமளவு புழக்கத்துல இல்லைங்க. ஆடை அணிவதே மனுஷங்களுடைய நாகரீக வளர்ச்சியோட ஒரு பகுதியாக தான் பார்க்க. அந்த வளர்ச்சி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி வேறுபட்டு கொண்டேதான் இருந்தது, வேறுபட்டு கொண்டேதாங்க இருக்கும். மத அடையாளங்களை வச்சு சக மனுஷனை ஒடுக்க நினைக்கிற எதுவும் நம்ம சமூகத்தை வளர்ச்சி பாதையில கூட்டி செல்லவே செல்லாதுங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நாட்டை பத்தி பேச வேண்டி இருக்குங்க. நாம வாங்குற பொருட்கள் எல்லாத்துக்குமே வரி ஏத்தி ஏத்தி விலை ஏற்றம் கூடிக்கிட்டே போகுது. நாம சுவாசிக்கிற காத்துல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற உணவு எல்லாமே மாசடைஞ்சு கெட்டு போயிட்டே வருது. அரசுடைமைகள் எல்லாமே தனியார் மயம் ஆகிட்டே வருது. அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு சரியான கல்வி இல்லை. அறிவியல் வளர்ச்சியில மற்ற நாடுகள் எல்லாம் முன்னோக்கி போயிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்துல தீர்க்க வேண்டிய விஷயங்களும் போராடி பெற வேண்டிய விஷயங்களும் ஏகப்பட்டது இருக்கிற இந்த காலகட்டத்துல மதத்தை வச்சு இளைஞர்களை தூண்டி அரசியல் பண்ணி யாருக்காக லாபம் சம்பாதிக்க போறாங்க இந்த அரசியல், இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? நல்ல விஷயங்களுக்காக போராட வேண்டிய இளைஞர்கள் கூட்டத்தை சில தீய சக்திகள் தங்களோட கையில எடுத்துக்கிட்டு இளைஞர்களோட எதிர்காலம் மட்டும் இல்லாம நாட்டோட எதிர்காலத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ண போறாங்க. ஹிஜாப் தவறுனா மத்த மதத்து பெண்கள் அணிஞ்சிட்டு வர திருநீர், பொட்டு, ரோசரி எல்லாமே தவறுதானுங்க. இப்படி தொடர்ந்துட்டே போனா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. நாடு முன்னேற்றத்திற்காக நல்ல வழியில செலவு பண்ண வேண்டிய இளைஞர்கள் சக்தியை இப்படி நாட்டை பின்னோக்கி இழுக்க பார்த்து சில தரங்கெட்ட அரசியல் வியாதிகளிட இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியதுதான் நாம இப்ப செய்ய வேண்டிய முதல் கடமையா இருக்கு. சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனமாகும், சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஹிஜாப் பத்தின பதிவை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முதன் முறையா சொல்வனம் சேனலுக்கு வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சொல்வனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க வர நன்றி, வணக்கம்.